ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எப்பொழுது மதிப்பளிக்கும் வள்ளல் ஆக முடியும்? எப்பொழுது மதிப்பளிக்கும் வள்ளல் ஆக முடியும்? பாபா சொல்றாரு, சதா நான் மாஸ்டர் படைப்பவர் என்ற சுய மரியாதை உடையவராக இருந்தால் அனைவருக்கும் மதிப்பளிக்கும் வள்ளல் ஆக முடியும். சதா நான் மாஸ்டர் படைப்பவர் என்ற சுய மரியாதை உடையவராக இருந்தால் அனைவருக்கும் மதிப்பளிக்கும் வள்ளல் ஆக முடியும். இரண்டாவது கேள்வி, யார் ஞான சுரூபமான வித்யாபதி? யார் ஞான சுரூபமான வித்யாபதி? வித்யாபதி என்றால் கல்விக்கரசன். தெய்வீக புத்தி என்ற வாகனத்தின் மூலம், தெய்வீக புத்தி என்ற வாகனத்தின் மூலம் மூன்று உலகங்களையும் சுற்றி வரக்கூடியவர்கள்தான், மூன்று லோகங்களையும் சுற்றி வரக்கூடியவர்கள்தான் ஞான சுரூபமான வித்யாபதி ஆவார்கள். தெய்வீக புத்தி என்ற வாகனத்தின் மூலம் மூன்று லோகங்களையும் சுற்றி வரக்கூடியவர்கள்தான் ஞான சுரூபமானவர், ஞான சுரூபமான வித்யாபதி ஆவார்கள். மூன்றாவது கேள்வி, உயர்ந்த சேவை எது? எது உயர்ந்த சேவை? ஸ்லோகன், தனது அனைத்து சக்திகளையும் மற்ற ஆத்மாக்களுக்காக உயில் செய்வதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த சேவை ஆகும். தனது அனைத்து சக்திகளையும் மற்ற ஆத்மாக்களுக்காக உயில் செய்வதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த சேவையாகும். நாலாவது கேள்வி, பாபா எப்படிப்பட்ட கர்மத்தை கற்றுத்தருகிறார்? பாபா எப்படிப்பட்ட கர்மத்தை கற்றுத்தருகிறார்? இருபத்தோரு பிறவி, பாபா சொல்றாரு, இருபத்தோரு பிறவிகளுக்கு ஒருபோதும் கர்ம கணக்கை நினைத்து வருத்தப்பட தேவையில்லை. இருபத்தோரு பிறவிகளுக்கு ஒருபோதும் கர்ம கணக்கை நினைத்து வருத்தப்பட தேவையில்லை. ஒரேடியாக கர்மாதீத நிலைக்கு கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட கர்மத்தை பாபா கற்றுத்தருகிறார். அஞ்சாவது கேள்வி, எப்பொழுது தண்டனை அடைவீர்கள், பதவியும் குறைந்து போகும் என்று தந்தை கூறுகின்றார்? பாபா சொல்றாரு, குழந்தைகளே, உங்களது சத்குருவாகிய எனது பெயரை கெடுத்தவர்களாக ஆகாதீர்கள். குழந்தைகளே, உங்களது சத்குருவாகிய எனது பெயரை கெடுத்தவர்களாக ஆகாதீர்கள். இல்லையெனில் தண்டனை அடைவீர்கள், அதோடு பதவியும் குறைந்து போகும் என்று தந்தை கூறுகின்றார். ஆறாவது கேள்வி, எதில் உழைப்பு உள்ளது? நீங்கள் அசுர குலத்திலிருந்து ஈஸ்வரிய குலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அசுர குலத்திலிருந்து ஈஸ்வரிய குலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். மீண்டும் அசுர குலத்திற்கு செல்வீர்களானால், அதாவது அந்த குலத்தினரை நினைவு செய்தீர்கள் என்றால், பாவ கர்மங்கள் விநாசம் ஆகாது. உழைப்பு அனைத்தும் இதில்தான் உள்ளது. ஏழாவது கேள்வி, யார் தேவதா வர்ணத்தில் செல்கின்றார்கள்? யார் தேவதா வர்ணத்தில் செல்கின்றார்கள்? பாபா சொல்றார், யார் மாயா மீது வெற்றி அடைவார்களோ, யார் மாயை மீது வெற்றி அடைவார்களோ அவர்கள்தான் தேவதா வர்ணத்தில் செல்வார்கள். எட்டாவது கேள்வி, சூரியவம்ச ராஜ்ய பதவி எப்போது கிடைக்கும்? சூரியவம்ச ராஜ்ய பதவி எப்போது கிடைக்கும்? புல் பாஸ் ஆனீர்கள் என்றால்
ஃபுல் பாஸ் ஆனீர்கள் என்றால் சூரிய வம்ச ராஜ்ய குலத்தில் ராஜ்யம் கிடைக்கும். மம்மா பாபாவை போல் முயற்சி செய்து சூரிய வம்ச ராஜ்ய பதவியை அடைய வேண்டும். மம்மா பாபாவை போல் முயற்சி செய்து சூரிய வம்ச ராஜ்ய பதவியை அடைய வேண்டும். ஃபில் இன் த பிளான்ஸ். ஃபஸ்ட்டு, குழந்தை பருவத்தை மறந்துவிட்டால் டேஷ் டேஷ் இழந்து விடுவீர்கள். குழந்தை பருவத்தை மறந்துவிட்டால் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தியை இழந்து விடுவீர்கள். ரெண்டாவது, முக்கியமான ஒரு ரத்தினம் டேஷ் ஆகும். முக்கியமான ஒரு ரத்தினம் மன்மனபவ ஆகும். மூன்றாவது, இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் என் டேஷ் பெற்றிருக்கிறீர்கள். இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் என் மடியை பெற்றிருக்கிறீர்கள். நான்காவது, எவ்வளவு டேஷ் இருக்கின்றீர்களோ அவ்வளவு உலகத்தை டேஷ் ஆக்குவீர்கள். எவ்வளவு நினைவில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு உலகத்தை தூய்மையாக ஆக்குவீர்கள். அஞ்சாவது, 8 மணி நேரம் டேஷ் அரசுக்கு உதவி செய்ய வேண்டும். 8 மணி நேரம் பாண்டவ அரசுக்கு அல்லது பாண்டவ கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆறாவது, சத்தியக திரேத்தாவில் வரக்கூடிய ஆத்மாக்கள் டேஷ் பிராலப்தத்தை அனுபவிக்கிறார்கள். சத்தியக திரேத்தாவில் வரக்கூடிய ஆத்மாக்கள் டேஷ் பலனையே அனுபவிக்கிறார்கள். சங்கமயுக, சத்தியக திரேத்தாவில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சங்கமயுக பிராலப்தத்தையே அல்லது பலனையே அனுபவிக்கிறார்கள். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.